அங்கமெல்லாம் நடுங்கியே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை அப்போது ஒருவர் எழுந்து நின்றார் அவர்தான் முக்காஷாயன் தோழர் ஒப்பில்லாத இறை தூதே ஓர் குறை எனக்கு உண்டு என்றார் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார் என்ன குறைகள் இருந்தாலும் எம்புக அதனை நீக்கிடலாம் திண்ணமாய் அல்லாஹ் அறிந்திடுவான் தீமைகள் இன்றி காத்திடுவான் புத்த
உத்தமணபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே உத்தமணபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழற்றி ஒட்டகையை சட்டன தாங்கள் அழித்தீர்கள் ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன் அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன் எதிலும் நீதி தவறாத இரசூல் நபி அதை ஏற்றார்கள் உண்மை உரைத்தீர் என் தோழரே உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள் இசைவாய் அங்கே நின்றார்கள் என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு என்னை அடித்த சாட்டை இங்கே தங்களின் வீட்டில் உண்டு எண்ணம் நிறைவேற வேண்டும் அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள் இனிய விலாலே ஏகிடுவீர் எடுத்து வாரும் சாட்டைதனை கண்ணீரோடு விலால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கு அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார் பாசம் மிகுந்த அன்பர் பிலால் அறிவுடன் பாத்திமா எதிர் நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார் செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது தூய என் தந்தை உடல் நலமில்லை தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து விலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் காஷாவிடம் நானே அடியை அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள் அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள் பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாய் எங்களை அடிக்கட்டுமே துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் விலால் எடுத்து சென்றார் பயமில்லாத உகாஷாவிடம் பெருமான் நபிகள் கொடுத்தார்கள்
சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்தன பீடம் அவர் சொன்னார் சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்தன பீடம் அவர் சொன்னார் சட்டையில்லாது நான் இருந்தேன் சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எரிந்துவிட்டு தாவி அணைத்தார் அவருடன் நுபுவத்தொழிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார் நுபுவத்தொழிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார் உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே வகையில் மீண்டும் முத்தமிட்டார் சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே மட்டிலடங்கா மகிழ்ச்சியிலே மஸ்ஜித் நபவி திளைத்தது நாணிலம் கண்ட நபிநாதர் நண்பர் உகாஷா மனமகிழ இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துஆ செய்தார் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லி